வணக்கம் மக்களே, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா திண்டுக்கல் ஹைவேஸில் இருக்கேன். இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா பழனிக்கு பக்கத்தில் இருக்க சித்தர் கோயிலுக்கு போகலான்ருக்கோம். ஸோ நானும் பிரபு ப்ரோ போகலான்ருக்கோம். ப்ரோ, நம்ம இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போகிறோம் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. வணக்கம், நம்ம இன்றைக்கி வந்து கணக்கம்பட்டி மூட்டை சித்தர் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். நம்ம கூட பயணிக்கிறது வந்து யூடியூபர் செந்தில் மற்றும் ராம்கோபால். கிளம்பலாமா? ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ்ல இருக்கோம். இந்த ஊரோட தனித்துவம் என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல ஒரு பெரிய காய்கறி மார்க்கெட்டு. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு பெரிய காய்கறி மார்க்கெட்டு. சவுத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்துதான் சவுத்துக்கு ஃபுல்லாவே சப்ளை ஆகுது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே சவுத்துக்கு மேக்சிமம் இந்த ஒட்டஞ்சத்திரத்துல தான் போயிட்டு இருக்கு காய்கறிகள். கணக்கம்பட்டி ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனி சுவாமிகள் ஜீவசமாதி செல்லும் வழி. நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், கோவிலுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறோம். நாங்கள் இப்போ ரீச் ஆகிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. இப்போ நாங்கள் வந்து அந்த ஜீவசமாதி இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். இது இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பழனி பக்கத்தில், அதாவது பழனியிலேருந்து 8 கிலோமீட்டரில் வந்து ஒரு கணக்கன்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் வந்து ஐயா வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இவரோட முழு பேர் என்ன அப்படின்னா மூட்டைசாமி என்கிற சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கோம். நான் வந்து ஒரு யூடியூபர், உங்களுடைய ஐயாவுடைய வரலாறை வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதனால் அது வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறோம், தெரியப்படுத்தணும் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணித்தர்றேன், நீங்கள் இன்றைக்கி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் மட்டும் வந்து ஐயாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகிறது வேறு, அதனால் நம்ம வந்து இதோட வரலாறை வந்து அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றக்காண்டி தான் அந்த ஸ்டெப்பை எடுத்தோம். அவங்களும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நாங்கள் அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஐயாவுடைய கோயில், அந்த அந்த ஜீவசமாதி எப்படி உருவாச்சு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலான் இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ உள்ளே வந்துட்டோம். எக்ஸாக்டாக ஐயாவோட ஜீவசமாதிக்கு ஆப்போசிட்டில் தான் நிற்கிறோம். இதுதான் அவரோட ஜீவசமாதி. அவரோட ஃபோட்டோ மேலே இருக்குது. கீழே வந்து சமாதி மேலே தான் வந்து அந்த பூவெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. நல்ல க்ரௌடு, உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ நேராக மேனேஜ்மெண்ட்டில் போய் அவங்கள மீட் பண்ணி ஐயாவோட வரலாறு தெரிஞ்சுப்போம். மக்களே, மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவர்கிட்ட பேசியாச்சு. இப்போ எங்கள் கூட வந்து ஒரு ஐயா வர்றாரு. அவர் வந்து ஃபுல்லாக ஐயாவோட வரலாறை ஃபுல்லாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்மளை வந்து அந்த ஐயாவோட ஜீவசமாதி பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறாரு. அதே டைம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்து நம்ம வீடியோவும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் உள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள், நல்ல பெரிய ஸ்பேஸ் அவருக்கு உண்டான. அவரை வந்து நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஜீவசமாதி அடைஞ்சப்போ வந்து அவரை வந்து அந்த குழியில் தனியாக தோண்டி அதுக்குள்ளே வந்து அவர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்த வந்து இப்போ எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் ஐயாவோட ஜீவசமாதி அடைஞ்ச இடம். நாங்கள் ரொம்ப பக்கத்துலேருந்து தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் இப்படி இருக்காங்கன்னு. ஸோ நிறைய பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது இங்கே வந்தால். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், அவரை வந்து பாருங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஐயா எங்கே உட்காந்து அருள் வாக்கு சொல்லுவாரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஐயாவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலான் இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐயா வணக்கம். ஐயா குரு சரணம். ஐயாவோட ஜீவசமாதி பற்றி வரலாறு, அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா. நம்முடைய சத்குரு பகவான் இந்த இடத்துல இருந்தப்போ ஆரம்ப காலத்தில் இந்த வேப்ப மரத்துக்கிட்ட உட்காந்து தான் எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலிச்சிருக்காரு. அன்றைக்கு நிறையா பக்தர்கள் வருவாங்க. அப்புறம் அவர் ஜோதியானது 2014 மார்ச் 11ஆம் தேதி அவர் ஜோதியாகி இப்போ 8 வருஷம் முடிஞ்சு வரக்கூடிய மார்ச் 3/3/2023
அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தமிழ் தேதி மாசி வளர்பிறை புனர்பூசம் மாசி மாதம் 19ஆம் நாள் அவர் ஜோதியான நட்சத்திரம் புனர்பூசம். ஒவ்வொரு மாதமும் பகவானுடைய புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு அன்னைக்கு காலையிலேருந்து பார்த்திங்கன்னா 6 மணி பூஜை முடிஞ்ச உடனே சிவனடியார்களாக வந்து திருவாசக பாராயணம் பண்ணுவாங்க. அன்னைக்கு மதியம் நம்முடைய சர்க்குரு பகவானுக்கு மாதாந்திர குரு பூஜை நடக்கும். ஓகே, குருவோட நட்சத்திரத்தன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து குருவை வழிபடுறது ரொம்ப சிறப்பானது. ஓகே, மாசி மாதம் அவர் ஜோதியான மாதங்கிறனால அந்த மாசி மாதம் வளர்பிறை புனர்பூசத்தன்னைக்கு மகா குரு பூஜை ஆண்டு விழா வரும். அப்போ வரக்கூடிய மாசி மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, அதாவது ஆங்கில தேதி பார்த்திங்கன்னா 3/3/2023 அன்னைக்கு 9ஆம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா 2 நாள் நடக்கும். குரு பூஜை விழா முந்தின நாள் 2/3/2023 வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் கொடியேற்றுவாங்க. அன்னைக்கு மதியத்துக்கு மேலே தீர்த்த கலசம் மேலே வரும் பகவானுக்காக வேண்டிட்டு. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் ஜக்கம்மா கோவில் இருக்குது. ஆமாம், ஜக்கம்மா தோட்டம்னு சொல்லுவாங்க. அங்கே தோட்டத்தில் கரகம் மேலே கலசம் மேலே தீர்த்தம் பிடிச்சி பகவான் உருவாக்கிய தீர்த்த கிணறு அங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் கோம்பைப்பட்டியில் ஜக்கம்மா தோட்டம் ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த இடத்துல பகவான் வந்து பிரம்ம தீர்த்த கிணறு உருவாக்கியிருக்காரு. ஆமாம், சொல்லி உருவாக்குனது. இது வரக்கூடிய பக்தர்கள்லாம் வந்து இந்த தீர்த்தத்தை குடித்து அவங்களுக்கு நோய் நொடி எல்லாமே குணமாக முடியாது சாமின்னு சொல்லி இந்த தீர்த்தத்துக்காகவே உருவாக்கி கிணறுது பிரம்ம தீர்த்தன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் அன்னைக்கு, அதாவது மார்ச் 2ஆம் தேதி 2/3/2023 வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கே மதியம் அங்கே போய் பகவானுக்காக அன்னைக்கு நிறையா பக்தர்கள் வந்து தீர்த்தம் பிடிச்சி கலசத்தில் ஊற்றி அலங்காரம் பண்ணி அங்கிருந்து எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஐயா சொல்லி கட்டின ஜக்கம்மா கோவிலில் போய் பூஜையெல்லாம் பண்ணி அங்கேருந்து தீர்த்த கலசம் எடுத்து ஊர்வலமாக வருவாங்க. அன்னைக்கு மாலை வந்து பகவானுக்கு அந்த தீர்த்த கலசத்தால் அபிஷேகம் நடக்கும். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா 3/3/2023 வெள்ளிக்கிழமை மணிக்கு அதிகாலை 4:30 மணிலேருந்து பகவானுக்கு சிறப்பு வேள்வி ஹோமம்லாம் நடக்கும். மகா குரு பூஜை அவருக்கு வெகு விமர்சையாக நடக்கும். அன்னைக்கு மகா அன்னதானம் சிறப்பு அன்னதானம் நடக்கும். இந்த 2 நாளுமே அதிகமான பக்தர்கள் வருவாங்க. இங்கேருந்து கோமைப்பட்டி ஒரு 6 கிலோமீட்டருக்கு. ஆனால் இந்த இடம் தான் முதல் முதல்ல பகவான் வந்து இங்கே இந்த இடத்துல இந்த தோட்டத்துக்குள்ளே, இது வந்து எல்லாத்துக்கும் சும்மா தோட்டம்னு சொன்னால் தெரியாது, அதுக்கு அடையாளமாக ஐயாவே சொன்னது. ஐயாவுடைய பக்தர்களாக சொல்லி இன்றைக்கி இந்த மாதிரி தோட்டம்னு சொன்னால் தான் தெரியும். தோட்டம் மோகன் தோட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐயா பேர் அரங்காவலர் பார்த்தீங்க இல்லையா, அவர் அதை விரும்ப மாட்டார், ஆனால் மற்றவங்க சொல்லுவாங்க மோகன் தோட்டம் சொல்லுவாங்க. ஆமாம், ஐயா இங்கே வந்து இருந்தப்போ இந்த வேப்ப மரத்துட்டு உட்காந்து தான் அருள் பாலிப்பார், இங்கெல்லாம் நிறையா பக்தர்கள் வந்து உட்காருவாங்க, அவங்களுடைய அருள் பார்வை தான். நீங்கள் மனசில் என்ன நினச்சி வந்தீங்களோ அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் நினச்சா தான் வர முடியும். குரு ஆசைப்படாமல் நம்ம இந்த மண்ணை மிதிக்க முடியாது, குருவை பார்க்கவும் முடியாது. இங்கே எத்தனையோ பக்தர்கள் வர்றாங்கன்னு சொன்னால் அவர் நினைக்கிறார், அவர் நினைக்காமல் அவர் அருள் இல்லாமல் யாருமே இந்த எல்லை மிதிக்க முடியாது. உள்ளே போனால் வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேர்த்துக்கு உள்ளங்கள்லேயும் அவர் இருக்கிறார். ஐயா அவருக்குள்ளே இருக்கிறார், அவங்களுக்குள்ளார இல்லைன்னா இங்கே வர முடியாது. ஆமாம், அப்போ இங்கே வந்து உள்ளே போய் நம்ம அது வேணும் இது வேணும்னு கேட்கணுங்கிறதே இல்லை, உள்ளே போய் ஐயா பார்த்தா போதும். ஐயா எல்லாம் நீங்கள் தான், எனக்கு என்றைக்கு நீங்கள் தான் துணைன்னு உண்மையாக நெஞ்சில் நினச்சா போதும். நீங்கள் விபூதியே பூசினாலும் சரி, கூட்டமாக இருக்கிற நேரத்தில் போய் உள்ளே போய் பக்கத்தில் கும்பலினாலும் சரி, விபூதி வாங்கலினாலும் சரி, பூ கிடைக்கலினாலும் சரி, இந்த மண்ணில் மிதித்து ஐயா உண்மையாக நினச்சா போதும். சித்தர்கள் ஜோதியாகிறது வந்து மறைஞ்சு வாழ ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணிலடங்கா சக்தி எல்லா இடத்துலையும் பறந்து விருந்து நிறைஞ்சிருப்பாங்க. எங்கேருந்து கேட்டாலும் கிடைக்கும். நிறைய பக்தர்கள் வந்து சொல்லுவாங்க, லேடிஸு ஜென்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இன்றைக்கி விடிய காலையில் வந்தார் ஐயா, என்னை எழுப்பினார், டீ வாங்கிட்டு வர சொன்னார் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் அங்கேருந்தே புது பிளாஸ்க் வாங்கி அவங்க வீட்டிலேருந்தே டீ வச்சு கொண்டு வருவாங்க. ஆமாம், ஒரு சிலர் பொயில வாங்கிட்டு வர சொல்லுவாரும்பாங்க. அப்புறம் இங்கே தேனி பக்கத்துலேருந்து ஒரு பாய் என்னை பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு.
ஒவ்வொரு பக்தர்களுக்கு சொல்லுவாங்க அவங்கவுங்க அனுபவங்களை. அதாவது நம்முடைய சர்க்குரு பகவானை அவர் என்ன சொல்கிறாரு, டே சாமி உன்னையும் என்னையும் சுமந்தாள் அவதான்டா முதல் வழிகாட்டி தெய்வம்ங்கிறார். உங்களை பெற்றவங்க பெரியவங்க அவங்கள நல்ல முறையில் பார்த்துட்டு யாரை குறை புறம் பேசாமல் நேர்மையாக இருந்து நினச்சா போதும்டா சாமி, இந்த பிறவியில் உங்களுக்கு என்ன தேவையோ தரம்ங்கிறார். முடிஞ்சா இல்லாத நாலு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, நம்ம ஒரு ஏழ்மையில் படிக்கிற குழந்தைக்கு படிப்புக்கு உதவி பண்ணலாம். இந்த புண்ணிய பூமியில் அவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு, இங்கேருந்து தான் சர்வலோகத்தையும் ஆட்சி பண்ணுறார். சொன்னால் புரியாது, இதை மிகைப்படுத்தி பேச முடியாது. ஒரு சொல்லி சொல்லுவாங்க, அவங்க மிகைப்படுத்தி பேசுவாங்க. ஒவ்வொரு ஆலயங்களில் ஒவ்வொருத்தர் கும்பிட்றவங்க எல்லாம் மிகைப்படுத்தி பேசுவாங்க. ஆனால் கணக்கம்பட்டி ஐயா பார்த்திங்கன்னா சர்வலோகத்துமே குரு, சகல தெய்வ தேவதைகள் சித்தர்கள் செடி புல் பூண்டு எல்லாமே அவருக்குள்ளே அடக்கம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸில் உள்ளங்கையில் அடக்கி வச்சுருக்கார். ஒரு மலையாக அவர் சொன்னத்தான் அவர் எல்லா நிகழ்வும் நடத்தி காட்டியிருக்கார். நிறையா பக்தர்களுக்கு ஒரு சில பக்தர்கள் நடத்தி காட்டியிருக்காரு. அவருங்க இன்றைக்கி வரல, அதாவது வெளியூரில் இருக்காங்க. அப்புறம் இந்த புண்ணிய பூமியில் அவர் முக்கியமாக அன்னதானத்தை தான் பிரதானமாக வச்சுருக்கார். பக்தர்கள் வந்து அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சிறப்பு. ஏன் அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, நீங்கள் 1000 பசுமாடு தானம் பண்ணாலும் 1000 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அன்னதானத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதனால் பகவான் வந்து இங்கே அன்னதானத்தை பிரதானமாக வச்சுருக்காரு. அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது. பூஜை ஜாமான் அன்னைக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் கேட்பார், மாசா ஜூஸ் வாங்கிட்டு வாடா சாமி, சாமி மாரிம்மா பொயில வாங்கிட்டு வாமா. அப்புறம் ஐயா சாப்பிட்றதுக்கு டீ வாங்கிட்டு வருவாங்க, பிஸ்கட் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதை வழக்கமாக வச்சுக்கிட்டு ஐயாவுக்கு ஜூஸு பொயில ஐயா குடிச்சது பிஸ்கட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஒரு சிலர்லாம் டீ வாங்கிட்டு வருவாங்க. ஒரு சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, ஐயா நான் டீ வாங்கிட்டு சொன்னார். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், ஒரு 4-5 வருஷமாக மேலே பார்த்துருக்கோம். அவங்க இந்த 4 வருஷமாக டீ வாங்கிட்டு இருந்ததில்லை எப்போவுமே. ஆனால் பார்த்தீங்கன்னா ஐயா கிணாவில் வந்து சொன்னார்னு சொல்லி புது பிளாஸ்க் வாங்கி ஐயாவுக்கு டீ வச்சு வீட்லேருந்தே கொண்டு வருவாங்க. அப்புறம் வரும்போதெல்லாம் வந்து நம்ம பொயில ஜூஸு பத்தி எல்லாம் வாங்கிட்டு வரணுங்கிறதில்ல. முதல் முறை வரும்போது வாங்கிட்டு வந்தால் போதும். அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சிறப்பு. அரிசி எல்லாருமே நிறையா வாங்கிட்டு வருவாங்க. பகவான் இடத்துக்கு மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். பக்தர்கள் காசை வீண் பண்ணாமல் மறுபடியும் பொயில ஜூஸு நீங்கள் வாங்கிட்டு வரணும்னா ஐயாவை வந்து கிணவில் கேட்பார், ஏ மரிம்மா ஜூஸ் வாங்கிட்டு வாம்பார், டே சாமி பொயில வாங்கிட்டு வராம்பார். ஏன்னா இதை வந்து நம்மளை கிரியேட் பண்ணி சொல்லலை, இது ஒவ்வொரு பக்தர்களும் வந்து சொல்லுவாங்க. அந்த தகவலை வந்து உங்களுக்கு சொல்கிறோம். சரி சாமி. அதே மாதிரி அன்னதானம் டைமிங் எத்தனை மணிலேருந்து? காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 மணிக்கு ஐயாவுக்கு சாப்பாடு வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஒரு 7:30 அன்னதானம் ஸ்டார்ட் ஆயிரும். மதியம் ஒரு 11:30 மணிக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. 12 மணி பூஜை முடிஞ்ச உடனே மறுபடியும் 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சாயங்காலம் ஒரு 5:30 வரைக்கும் நடக்கும். 5:30 மணிக்கு ஸ்டாப் பண்ணாங்கன்னா 6 மணி பூஜை முடிஞ்ச உடனே 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு 9 மணி வரைக்கும் அன்னதானம் நடந்துகிட்ருக்கும். ஆமாம், இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கிற சூழ்நிலை. ஆமாம், ஊர்லேருந்து வரவங்களுக்கு இங்கே பழனியில் போய் தங்கிக்கலாம் சாமி. தங்கிக்கலாம், பழனியில் மடம் எல்லாமே நிறையா இருக்குது, ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. விரைவில் பகவான் வந்து இங்கேயே அது அவர் அவர் செயல் அவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்கல அவர் பிள்ளைங்களுக்கு. இங்கேருந்து 8 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் பழனி. பழனி 8 கிலோமீட்டர். ஆமாங்க, ஆமாம். பழனியூருக்குள்ள எல்லா தங்குற வசதிகளும் அமையும், எல்லா வசதியும் இருக்குங்க இங்கே பக்கத்தில் பழனியில். கோவிலில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் 5:30 மணியிலேருந்து பூஜைகள் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5:50 மணிக்கு கோமாதா பூஜை, 6 மணிக்கு வந்து சர்க்குரு பூஜை, பகலில் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை, மாலை 6 மணிக்கு சாயரட்ச பூஜை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு 9 மணிக்கு நடை அடைப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவு அன்னதானம் வந்து காலையில் 7 மணியிலேருந்து நைட்டு 10 மணி முடிய இருக்கும். சாப்பிட்றத பற்றி பிரச்சனை இருக்காது. இங்கே வந்தால் தங்குறதுக்கு பழனி பக்கத்தில் 8 கிலோமீட்டர் தான், அங்கே போய் நீங்கள் தங்கிக்கலாம். சாமி இது வந்து அவரோட வீடு? ஆ, அவர் வாழ்ந்த வீடு, பகவான் வாழ்ந்த வீடு, வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு. அப்படியே சுற்றி எடுத்து வந்து ஃப்ரண்டில் எடுத்துருங்க. அப்புறம் அவர் விரிய மரம் ப்ரோ.
நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம சாமி சுமதி அடைந்த சாமியோடைய வீடு, வாழ்ந்த வீடு. நம்முடைய சர்க்குரு பகவான் வாழ்ந்த வீடு, வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு. இங்கே ஃப்ரெண்டில் இங்கே மட்டும்தான், உள்ள ரூம் கிடையாது. அது பணியாளர்கள் தங்குற ரூமு, உள்ள மட்டும் இப்படி எடுத்து வந்துருங்க. அன்னைக்கு வர பக்தர்களில் ஒவ்வொருத்தரையும் ஒரு சில நேரங்களில் பகவான் வந்து இந்த விரிமரத்தை சுத்த சொல்லுவார். இன்றைக்கி பக்தர்கள் வர்றவங்க இந்த விரிமரத்தை சுற்றி கும்பிட்டு போவாங்க, அவங்களுக்கு சில அவங்களுடைய பிரச்சனைகள் தீருது, காரியங்கள் ஜெயமாகுதுன்னு பக்தர்களாக சொல்லுவாங்க. அப்புறம் பக்தர்கள் எல்லாமே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய சர்க்குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மரத்தினுடைய ஒரு சின்ன இலையை பிச்சாலே சத்தம் போடுவார். இங்கே சீட் எழுதி கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது, மனசில் நினச்சா போதும். நம்முடைய பகவான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அவர் தான் வர வைக்கிறார். அவர் நினைக்காமல் அவர் அருள் இல்லாமல் யாருமே இங்கே வர முடியாது. அப்போ அவருக்கு தெரியும், வந்திருக்கு இன்றைக்கி ஒரு லேடிஸ் வந்திருக்காங்க, ஒரு ஜென்ஸ் வந்திருக்காங்க, பக்தர்கள் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு யார் என்ன, யாருக்கு என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க பிரச்சனை என்னங்கிறது தெரியும். இந்த கோயில் குளத்து மாதிரி மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு நிறைய எழுதி கட்டிட்டு மரத்தை யாருமே சித்திரவதப்படுத்தாமல் மரத்தை கும்பிட்டா போதும். ஏன்னா பகவான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு மரத்தையும் உயிராக நினச்சி வளர்த்திருக்கார். ஒரு வேப்பங்குச்சி உடைச்சா கூட சத்தம் போடுவார். பகவான் சொன்ன வார்த்தை அன்றைக்கி பகவான் கூட அந்த பக்தர்களெல்லாம் சொன்னது, ஒரு வேப்ப மரம் குச்சி அடித்தாலே ஏண்டா சாமி இதை உடைச்ச, நீ செத்து போனாலும் அது இருக்கும்டா சாமி, அதை ஏண்டா சாமி உடைச்சம்பார். இது எல்லாமே ஒவ்வொரு உயிர். தயவு செஞ்சு பக்தர்கள் வந்து இங்கே ஐயா இடத்துல மரத்தை பிடிச்சி இழுத்து சித்திரவதப்படுத்தி இந்த சீட் எழுதி கட்டுறது, ஒரு வேப்ப மரத்தை உடைக்கிறது, இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும், எல்லா விவரம் அவங்களுக்கு தெரியும். அப்போ மனசார வேண்டுனா போதும், வாய்ப்பு கிடைச்சா இங்கே வேலை செஞ்சுட்டு போனால் போதும். ஒரு அன்னதானம் பரிமாறுறது, ஒரு பாத்திரம் கழுவி கொடுக்கறது, ஒரு காய்கறி வெட்டி கொடுக்கறது, அன்னதானம் கொடுத்த சுத்தம் பண்ணுறது, கோவிலை சுற்றி கூட்டி பெருக்கிறது, நடக்கிறதெல்லாம் கல் குத்துதா கல்லில் பொறிக்கி ஓரமாக போடுறது. அன்றைக்கி பக்தர்களுக்கெல்லாம் வேலை செய்ய வைப்பார், டே சாமி கழுகுகளெல்லாம் பொறுக்கி போடுங்கண்ணாம்பார், எல்லாம் இந்த குப்பைகளெல்லாம் அதெல்லாம் கூட்டி பெருக்கி சொல்லுவார். அப்புறம் சாப்பாடு சொல்லியிருப்பார், எல்லா பக்தர்கள் அன்றைக்கெல்லாம் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க, சாப்பிட சொல்லுவார். ஒரு சிலர் கிளம்புறாம்மா, எங்கடா சாமி போகிற படுறாம்பார், லேடிஸ் சொன்னால் அதைத்தான் சொல்லுவார், எங்கள் மாதிரிமா போகிற சித்த நேரம் படும்பார். சித்தனை எல்லாத்தையும் சத்தம் போட்டு விரட்டி விட்டுருவார். பார்த்திங்கன்னா ஆட்டில் ஓட்டை இருக்குன்னு ஆட்டு ஓட்டை காணாமல் போயிரு, கேன்சர் கட்டி காணாமல் போயிரு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும். மனசில் நினச்சா போகுது ஐயாவை, இந்த மண்ணை மெய்ச்சா போகுது. பக்தர்களுக்கு இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இங்கே ஐயா இடத்துக்கு வரும்போது, பகவான் இடத்துக்கு வரும்போது இங்கே பண்ணுற சேவார்த்திகள் இருக்குது, சேவை பண்ணக்கூடிய சேவார்த்திகளுக்கு ஒத்துழைப்பு இருக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே பகவான்கிட்ட சேவை பண்ணுற சேவார்த்திகளுடைய மனப்பான்மை என்னென்னா, வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே ஐயாவை நிம்மதியாக சந்தோஷமாக கும்பிட்டு போகணும். நம்ம ஐயாவை கும்பிட்டு போகிற பக்தர்கள் ஒரு கஷ்டத்தில் வரவங்க அடுத்து சந்தோஷமாக வரணும், வெற்றியோடு வரணும், அதுதான் அவங்களோட மனப்பான்மை. அதாவது வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு அன்னதானம் சாப்பிட போகும்போதும் சரி, இல்லை பகவானை கும்பிட்றதுக்கு ஜீவசம்மா ஆலயத்துக்குள்ளே போகும்போதும் சரி, இங்கே இருக்க சேவார்த்திகள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நடந்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பகவான் வந்து இங்கே எல்லா மக்களுக்கு, அவங்க சொந்த வீட்டில் கூட அந்த மாதிரி அம்மா அப்பா வீட்டில் கூட சுதந்திரம் கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. அப்போ கட்டுப்பாடுகள் வந்து வரக்கூடிய பக்தர்கள் தான் அவங்களுக்கு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா இங்கே ஐயா பொறுத்தவரைக்கு ஒரு பக்தர்களை சத்தம் போடுறதோ திட்டுறதோ எதுவுமே பிடிக்காது. அதனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா சேவார்த்தியில் ஒருத்தர் சத்தம் போடுறதுக்கே யோசிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நடந்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். சத்குருவே சரணம். சர்க்குருவே சரணம் சொல்லு, சொல்லுங்க, சொல்லு பாப்பா, சர்க்குருவே சரணம் சொல்லு, சொல்லு, நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க, சொல்லுங்க. நம்ம கோயிலில் வந்து ஜீவசமாதியில் வண்டி பார்க்கிங் பண்ணுற வசதிகளை பற்றி மட்டும் கொஞ்சம் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது சமயம் வரக்கூடிய பக்தர்கள் பார்க்கிங்கில் நிறுத்துறவங்க,
மற்ற வண்டிகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் கொஞ்சம் சுயநலத்தை கைவிட்டுட்டு பொதுநலத்தோடு செயல்பட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வண்டிகளை எங்கே தான் நிறுத்திக்கிறாங்க. ஒரு தாய்மார்கள் பாருங்கள், ஒரு பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சிரமப்படுறாங்க. வேணுங்கிற பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இங்கே. ஆனால் வண்டி வாகனத்தில் வர்றவங்க கொண்டு வந்து நிறைய பேர் பார்க்கிங் நிறைய இடம் இருக்குது, அங்கே நிறுத்தாமல் எல்லாருமே உள்ளே வந்து கொஞ்சம் போக்குவரத்து பக்தர்கள் கொஞ்சம் இடையூறு ஆகிற மாதிரி நெரிசலை ஏற்படுத்துகிறாங்க. அதையெல்லாம் வரக்கூடிய பக்தர்கள் அவங்களா சுய கட்டுப்பாடுகளை வளர்த்திட்டு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, நன்றி. மக்களே, ஐயாவோட வரலாறை வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. இங்கே வர்றவங்க வந்து தங்களோட குறைகளை வந்து மனசார ஐயா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த குறைகளை வந்து ஐயா நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. அதனால தான் இங்கே வந்து அவ்வளோ கூட்டங்கள் வந்து பக்தர்கள் வந்து கூட்டமாக பக்தர்கள் வந்து ஐயாவை பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ நாங்களும் பார்த்தாச்சு, அந்த வரலாறை கேட்டாச்சு, யூடியூப் மூலமாக உங்களுக்கும் தெரியப்படுத்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து அன்னதானத்துக்கு வந்து இங்கே அன்னதானம் ஐயா கோயிலில் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய்.